சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் முடிசூடா மன்னனாக இருந்து வந்துட்டு இருக்க ஒரு நடிகர் தான் விஜய். இவர் நடிப்பில் வெளியாகக்கூடிய படங்கள் அனைத்துமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும். அந்த வகையில் நடிகர் விஜய் கடைசியாக நடிச்சிருந்த படம் மாஸ்டர். மாஸ்டர் படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாமல் நல்ல வசூலியும் கூட பெற்றிருந்தது. இப்போ நெல்சன் இயக்கத்தில் சன் பிக்சர் தயாரித்து வரக்கூடிய பீஸ் படத்தில் வந்து நடிகர் விஜய் வந்து நடித்து வந்துட்டு இருக்காரு. இவர் கூட விடிவி கணேசன், செல்வராகவன், பூஜா ஹெக்டா போன்ற பல நடிகர்களும் வந்து நடித்து வந்துட்டு இருக்காங்க. பீஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதுமே ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல ஆரவாரம் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எப்ப இந்த படம் வெளியாகும், இந்த படம் குறித்த அடுத்த தகவல் வந்து எப்ப வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துலதான் பீஸ் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ பாடலானது வெளியாகி இருந்தது. இது வந்து இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கூட விட்டுருந்தாங்க. அதனால எல்லாருமே ரொம்ப ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. இந்த பாடல் எப்படி இருக்கும், அதுவும் வித்தியாசமான முறையில அரபி குத்துன்னு வேற சொல்றாங்களே, அதுவும் அனிருத் இசையில அரபி குத்தா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில இன்னைக்கு மாலை 6 மணிக்கு அனிருத்தினுடைய அரபி குத்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட லிரிக்ஸே புரியலையப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்களும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கு. லிரிக்ஸ் எழுதின சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில தரப்பினர் பாராட்டுகளையும், ஒரு சில தரப்பினர்கள் என்னப்பா இது லிரிக்ஸ் ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் முன்வைத்து வந்துட்டு இருக்காங்க. வேற லெவல் இந்த பாருங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பூரா தளபதி தான். நான் தனுஷ் சொன்னேன், ஆனா தலை படத்துக்கு தான் வெயிட்டிங்க. பாதி வார்த்தை நமக்கு புரியாது, ஆனா அந்த பீட்கே நல்லா இருக்கு. இப்பதான் ஜி பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. டான்ஸுக்காக எக்ஸ்பெக்ட் பண்றோம், பாதி பாதி சீன் தான் விட்டுருக்காங்க, செம்மையா இருக்கு. கரெக்டாக கேட்டுகிட்டே வரேன், கரெக்டாக கூப்பிட்டாங்க பைட்காக. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. புதுசாக அவர் பண்ற எல்லாமே, இப்போ வர பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு, செம்மையா இருக்கு. ஆஸ் யூஷுவல் அனிருத்தோட அண்ட் சிவகார்த்திகேயன் அவங்க ட்ரையல் காம்போ செம்மையாக இருக்குது. தட் டூ தளபதிக்காக செம்ம மாசாக இருந்துச்சு சாங். நல்லா இருக்குது, இளைய தளபதி நல்லா தான் நடிச்சுக்கிறாரு. நான் ஒரு அஜித் ஃபேனு, ஆனால் தலையிலே தளபதி சப்போர்ட் பண்ணுறேன். நல்லா தான் இருக்கும், படத்துக்காசு வைட்டிங்கு. வேற லெவல்ண்ணா, இந்த பாருங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பூரா தளபதி தான். டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கேட்சியாக செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி சொல்லணும்னா லைக் பாதி வார்த்தை நமக்கு புரியாது, ஆனால் அந்த பீட்கே நல்லா இருக்கு, கேட்குற மாதிரி நல்லா இருக்கு. போட்டுட்டு இருக்காங்க அதுல இந்த பாட்டை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க சோ அது இன்னும் நல்லா வைரல் ஆயிடுச்சு. இல்ல அவர் இது அவர் எழுதின மாதிரியே தெரியல, நல்லா இருக்கு. அவரோட இது ஃபியூச்சர்ல அது நல்லா ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் புரியல, ஆனா கேட்க நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா. டிஃப்ரெண்டா இருக்கு சொல்லணும்னா, பாட்டே டிஃப்ரெண்டா இருக்கு, படமும் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறோம். பக்கா டான்ஸ் இருக்கும், சாண்டி தான் கோரியோகிராஃபர் நினைக்கிறேன், நல்லா இருக்கு, பார்க்கலாம். நான் தனுஷ் சொன்னேன், ஆனா தலை படத்துக்கு தான் வெயிட்டிங்கு. கண்டிப்பா பெஸ்ட் எபிசோட் தான் இன்னும் தீம் மியூசிக்லாம் வரும் மாட்டேன் எதிர்பார்த்துன்னு இருக்கும் இது ஃபர்ஸ்ட் சாங் பரவாயில்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப பெருசாவே போயிட்டு இருக்கு அது ஏன்னா கமர்ஷியல் காமெடி படமா தான் இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனா தளபதி இருக்கிறவாசி கொஞ்சம் ஆக்ஷன் நிறைய இருக்கும்னு இருக்கும் விஜய் கேரியர்ல இது ஒரு இன்னொன்று மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஹிட்டா இருக்கும், பிளாக் பஸ்டர் தான். தரமான